ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேசர்ஸில் நம்ம என்ன டென்டல் ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காமனாக நம்மளுக்கு வாய்ப்புண்ணு வருது. வாய்ப்புண்ணு வந்ததுனாலே நம்மளுக்கு ரொம்ப வலி இருக்கும். அந்த வலி கம்மி பண்ணுறதுக்கு நம்ம லேசர்ஸும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஸ்டம் டூத் வரும்போது ஒரு சதை மேலே கவர் பண்ணி அந்த விஸ்டம் டூத் வெளியில் வராமல் தடுக்கும். அந்த சதையை கட் பண்ணுறதுக்கு நம்ம லேசர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேசர்ஸ் யூஸ் பண்ணாக்க நம்மளுக்கு வலி இருக்காது, அந்த ஃபீல்டில் பிளட் இருக்காது, தையல் கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஊசி போட தேவை கிடையாது. ஸோ எஸ்பெஷலி அந்த மூணாவது கடவாப்பல் வரும்போது நம்மளுக்கு அந்த இடம் ரொம்ப வலிக்கும். ஸோ லேசர்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது இந்த ஜாயிண்ட் பெயின். நார்மலாக நைட்டு நம்மளுக்கு பல் கடித்து தூங்குகிற ஹேபிட் சில பேருக்கு இருக்கும். பல் அப்படியே சேர்த்து கடிப்பாங்க. அவங்களுக்கு காலையில் எழுந்துக்கும் போது இந்த ஜாயிண்ட்டில் ஒரு வலி வரும். அந்த ஜாயிண்ட் பெயினை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம லேசர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது தவிர நம்மளுக்கு ஒயிட்னிங் பண்ணுறோம், பல் வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்னிங் ப்ரொசீஜர். அந்த ஒயிட்னிங் ப்ரொசீஜரை லேசர் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஜாஸ்தி பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லேசருங்கிறதுல ஒரு ஹீட் ஃபார்ம் இருக்கும். அந்த ஹீட்டுனால அந்த ப்ளீச்சிங் ஏஜெண்ட் பல்லுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகிடும். அதனால் அந்த ஒயிட்னஸ், அதோடய இன்டென்சிட்டி ஜாஸ்தி வரும். ட்ரீட்மெண்ட் டைமும் நம்ம ரொம்ப கம்மியாகிடும். அது தவிர தினமும் நம்ம பண்ணுற இந்த ரூட் கேனால் ப்ரொசீஜர், அதாவது வேருக்குள்ளே லைட் நம்ம விடுறோம், அப்போது வேரோட எண்டு வரைக்கும் அந்த லைட்டால் போக முடியுது. ஸோ என்டையர் வேருக்குள்ளே இருக்கிற கிருமிகள் 99% லேசர்ஸ்னால நம்மளுக்கு அழிச்சிடுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன், நான் இன்ஃபெக்டடாக நம்மளுக்கு அந்த கெனால் ஆகிடுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் யூஸுங்க. ஆனால் நம்ம அடிக்கடி எதுக்கு நாங்கள் லேசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? பல் சுத்தம் பண்ணுறதுக்கு. அதாவது ஈரோட இடுக்கில் வந்து நம்மளுக்கு நிறையா அழுக்கு பூந்துருக்கும், அதுக்கு தான் நம்ம பல் க்ளீன் பண்ணுவோம். அந்த பல் க்ளீன் பண்ணுறதோட டிப்பு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டிப்பு கம்மோட எண்டு வரைக்கும் ரீச் ஆகாது. இதே நம்ம லேசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லைட் தானே, அதனால் கம்மோட எண்டு வரைக்கும் ரீச் ஆகி ஈருக்குள்ளே இருக்கிற கழுவுப்பொருள் கிருமிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கம்மோட ஹெல்த்தை நல்லா ஜாஸ்தி பண்ணுறது. நான் திருப்பி சொல்கிறேன், லேசர்ஸ் டென்டலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். அந்த ஐ கிளாஸஸ் கரெக்டாக போட்டு ப்ராப்பரான கேலிப்ரேஷனோடு நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கும் லேசர்ஸ் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. என் பேர் டாக்டர் சந்தியா, பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி கிளினிக்லேருந்து நான் பேசுகிறேன். 18 இயர்ஸாக இங்கே ராஜா அண்ணாமலைபுரத்தில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.